ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பால் பவுடர் மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதாவது பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி நம்ம பாலில் கலந்து இதை குடிக்கலாம். பூஸ்ட் ஹார்லிக்ஸில் எந்த விதமான சத்தும் கிடையாது. அது வந்து நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர், பாலோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்களுக்கு இந்த கலந்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு மிக்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதில் 100 கிராம் சுக்கு, ஒரு சின்ன துண்டு மஞ்சள், 10 கிராம் ஏலக்காய், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 10 மிளகு வச்சுக்கோங்க. 10 லிருந்து 20 மிளகு நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சாரி, நான் அதை இதெல்லாம் காட்டலை. இப்போது இதெல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பால் பவுடர் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா பொருளுமே எந்த விதமான சைடு எஃபெக்டும் நம்மளுக்கு உண்டு பண்ணவே உண்டு பண்ணாது, அவ்வளவும் நல்லது. இது வந்து குறிப்பாக குழந்தைங்களுக்கும் நீங்கள் நைட் நேரத்தில் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் சாப்பிடலாம். ஆண்களுக்கு வந்து ஒரு வேளை கொடுத்தா போதும். ஏன் அப்படின்னா ஆண்கள் வந்து நிறைய ஏலக்காய் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா சொல்லியிருக்காங்க. அதனால நான் இதை குறிப்பாக ஆண்களுக்கு வந்து ஒரு வேளை கொடுத்தா போதும் அப்படிங்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம நைட் நேரத்தில் உண்டாகிற அஜீரண கோளாறு, உடல் அழுப்பு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பரோட்டா, சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டு நெஞ்சுக்குள்ளே இருக்கும், எரிக்கழிக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி பாலை வந்து நைட் நேரத்தில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு உண்டாகிற புழு தொல்லைகள், அதுக்கப்புறம் வயிற்று வலை, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேணுன்ற அளவுக்கு நான் இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். வேணுன்ற அளவுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் நாட்டு சக்கரையே பயன்படுத்துங்க. இதில் நம்ம நல்லா காய்ச்சின பாலை, ஆற வச்ச பாலை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கலந்து வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஏதோ ரொம்ப சூடான பாலையும் போடலாம். இது கண்டிப்பாக பால் தெரியவே தெரியாது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஒரு பிளசண்டான ஸ்மெல்லாம் இருக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான நிறைய ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிவப்பு கலர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.